உங்க சுதந்திரத்துக்கு ஆபத்து நேரும் அளவுக்கு உங்க நண்பனுக்கு சுதந்திரத்தை கொடுக்காதீங்க. திறமையுள்ளவங்களோட முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. மலர்களோட வாசம் காற்று வீசும் திசையில மட்டும்தான் போகும். ஆனா ஒருத்தர் செய்யற தர்மமோ நாலா திசையும் பரவும். சுறுசுறுப்பு, மன உறுதி போன்ற வெற்றி குதிரைகளில்தான் ஒரு புத்திசாலி பயணம் செய்வான். துணிச்சல் இல்லாததால பல திறமைசாலிங்க வீணாகிறாங்க. பயமும் தயக்கமும் உள்ளவன தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஊரோட ஒத்து வாழ கத்துக்கோங்க. உங்க கொள்கைகளிலேயே பிடிவாதமா இருக்காதீங்க. ஊருக்கேத்த மாதிரி வளைந்து நெளிந்து வாழ கத்துக்கோங்க. குருடர்களுக்கு எப்படி முகம் பார்க்கிற கண்ணாடி உதவாதோ அதே மாதிரிதான் முட்டாள்களுக்கு புத்தகங்கள் உதவாது. தன்னோட வலிமையை கணித்த பிறகுதான் செயலில் இறங்குவான் ஒரு புத்திசாலி. இன்னைக்கு உங்களுக்காக பொய் சொல்றவன் நாளைக்கு உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான். கடல்ல பெய்யற மழை, பகல்ல எரியற தீபம், வசதியுள்ளவனுக்கு கொடுக்கிற பரிசு, நோயுற்றவனுக்கு வழங்கப்படுற அறுசுவை உணவு, இது எல்லாமே பயனற்றது. அதே போல ஒரு முட்டாளுக்கு வழங்கப்படுற அறிவுரையும் பயனற்றதுதான். உங்கள் பலவீனத்தை குறிப்பவன் நண்பன் அல்ல, நண்பன் எனும் போர்வையில் ஒளிந்திருக்கும் எதிரியே. அடுத்தவங்க வீட்டை நீங்க ஒழுக்கனா உங்க வீடே உங்க தலையில விழும். தீயவனின் சிரிப்பு இனிப்பானதுதான். இனிப்பு மிகுதியானால் அது நோயை விளைவிக்கும். நல்லவனின் கோபம் கசப்பானது. கசப்பான மருந்துகள் நோயை தீர்க்கும். அறிவுள்ளவன் தன்னோட குழந்தைகளுக்கு சகல வித்தைகளையும் பயிலும் வாய்ப்பை தேடித்தருவான். பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும், பிடிவாதம் உள்ளவனை சலாம் போட்டும், முட்டாளை நகைச்சுவை மூலமும், அறிவாளியை உண்மை வார்த்தைகள் மூலமாகவும் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.